We will not have international inquiries on any issues. You think we are second class? I don't. Then why are you asking that? What I'm saying is you are talking nonsense. It's in the public interest to ask the question. In the public interest, I am answering. Who are so, you? கடந்த 24 மணித்தியாலத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய செய்தி, அதாவது ஜெர்மனிய ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கும் போது அவருடைய கோபமான தொனியில் பல கேள்விகளையும் பல பதில்களையும் அளித்த வீடியோவானது, செய்தியானது எல்லா ஊடகங்கள்லையும், இலங்கையில் மட்டுமில்லை சர்வதேச ஊடகங்கள்லையும் மிக முக்கியமான செய்தியாக மாறியிருக்கு. கடந்த மணித்தியாலங்களில் அல்லது நேற்றிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செய்தியை பொறுத்தவரையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொன்ன விஷயங்கள் பல இடத்துல வந்து பலதரப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக மாறியிருக்கு. என்ன சொன்னார், என்ன நடந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேள்விகளாக இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியும், தெரிஞ்சாலும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு நேர்காணல், அதாவது ஜெர்மனிய ஊடகம் ஒன்றுக்கு அவர் செவ்வி ஒன்றை வழங்க சென்றிருக்காரு. இந்த வழங்குகிற செவ்வியில் வந்து, அதாவது நேர்காணல் எடுத்தவர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில் வந்து மிக மிக கடுமையான தொனியில் இருந்தது. Has gone into why this poor Sri Lankan Asians, you think we are second class? No, I don't. Do you think we are second class? இலங்கை தொடர்பில் மேற்கத்திய ஊடகங்கள் இந்த அணுகிற முறை குறித்து அவர் மிகப்பெரிய ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தார் ஜனாதிபதி. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் முட்டாள்தனமாக கேள்வி கேட்குறீங்க, இந்த மாதிரி கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை ஜனாதிபதி கேட்டிருந்தார். இதற்கு அவர் கேட்டதுக்கு காரணம்னு சொன்னால், சர்வதேச விசாரணைகள், உள்ளக விசாரணைகள், அதாவது சர்வதேச ரீதியிலான விசாரணைகள் மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இடம்பெற்ற செயல்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் அந்த நேர்காணலில் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்தது தான் ஜனாதிபதி இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு சர்வதேச விசாரணையும் இலங்கையில் இடம்பெறாது, அதற்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார், இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு முன்வைத்திருக்கிற அறிக்கையை கூட தமது அரசாங்கம் நிராகரிப்பதாக கூட ஜனாதிபதி சொல்லியிருந்தார். எனவே இந்த மாதிரி பல கோபமான தொழில பல கேள்விகளையும் பல விஷயங்களையும் இந்த நேர்காணலில் பார்க்க கிடைச்சது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருந்தாரு, நான் இலங்கை வந்து என்ன செகண்ட் கிளாஸ் அதாவது ரெண்டாம் தரத்தில் இருக்கிற நாடுன்னு நினச்சிட்டிங்களா, இந்த மாதிரி நினைக்காதீங்க, சர்வதேச ரீதியாக பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இலங்கையை இந்த மாதிரி தான் பார்க்குறீங்க, இலங்கையை வெளிநாடுகளில் இருக்கிற சர்வதேச ரீதியிலான நாடுகள் வந்து ஏன் இப்படி பார்க்குறீங்க, இந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் இந்த பார்க்குறதுக்கான காரணம் என்ன, இப்படி இனிமேல் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி. இது ஒரு பரபரப்பான செய்தியாக இந்த ஊடகங்களில், செய்தி ஊடகங்களில் பார்க்கப்படுகின்ற செய்தியாக மாறி இருக்கு. எனவே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகமாக பார்த்த செய்தி, அதிகமான மக்கள் வந்து தேடின செய்தியில் கூட இது முதலாவதாக இருக்குது. சரி, இந்த விஷயம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்து அதை பகிர்ந்தாச்சு. இந்த மாதிரி செய்திகளோடு சேர்த்து இந்த பெட்ரோல் டீசல் எரிபொருள் விலை ஏற்றம் தொடர்பாக கூட இன்றைய நாளிலையும் பார்க்கப்பட்டது. எனவே ரெண்டு நாளைக்கு முதல்ல இந்த நேற்றைய நாளில் அதிகரிக்கப்பட்ட இந்த எரிபொருள் விலையால் வந்து வருகின்ற நாட்களில் பொருட்களுடைய விலைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன பொருட்களுக்கு விலை கூட்ட போகிறாங்க, என்னென்ன பொருட்களுக்கான விலை வந்து எந்த அளவில் இருக்க போகுது, எப்படி மக்கள் வந்து இந்த விலையேற்றத்தை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. எனவே வருகின்ற நாட்களில் இந்த விலையேற்றம் தொடர்பான செய்தியையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இந்த செய்திகள் தான் இந்த நாளில் மிக முக்கியமாக சமூக வலைதளங்களையும் செய்தி ஊடகங்களையும் பார்த்த செய்திகள்.